நடிகர் அஜித்தோட திரையுலக வாழ்க்கையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் ஒரு விஷயம் புரிய வரும். அதுவும் பார்த்திங்கன்னா அவர் மாசிரோ ஆனதுக்கப்புறம் அவருடைய படங்களை அனலைஸ் பண்ணும். அதாவது அவருடைய படங்கள் சோலோவாக ரிலீஸ் ஆகும்போது பெரும்பாலும் தோல்வியே சந்திச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பில்லா 2, விவேகம், வலிமை, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட, அதாவது அவருக்கு சரிசமமான விஜயோடையோ இல்லை அவருக்கு சீனியர் ஹீரோக்களான மாஸ் ஹீரோவாக இருக்கிற கமல் ரஜினியோடையோ மோதுனாவோ நிச்சயமாக அஜித்துக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கு. இதுதான் வரலாறு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விஜயோட சேர்ந்து அவர் வந்து பல படங்கள் ஜெயிச்சிருக்காரு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா வீரம் வெர்சஸ் ஜில்லா, உங்களுக்கே தெரியும் ஜில்லாவோட வீரம் தான் பெரிய ஹிட்டு. அதே மாதிரி கமலோட தூங்காவனம் வெர்சஸ் அஜித்தோட வேதாளம், உங்களுக்கே தெரியும் வேதாளம் தான் பெரிய ஹிட்டு. அதே மாதிரி தான் ரஜினிகோட பேட்டை வெர்சஸ் விஸ்வாசம் அப்படிங்கிற மோதலில் பேட்டையை விட விஸ்வாசம் தான் மிகப்பெரிய பம்பர் ஹிட்டாச்சு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் இப்போ ரிலீஸான, இந்த வருட பொங்கலுக்கு ரிலீஸான விஜயோட வாரிசு, அஜித்தோட துணிவு, இந்த ரெண்டு படங்களையும் துணிவை விட வாரிசு படம் வசூலில் மிஞ்சினாலும் கூட விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இப்படி ரெண்டு தரப்புலையும் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா அது வந்து துணிவு தான். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த துணிவு படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் கூட இந்த படம் சாலிடாக உலகமெங்கும் 200 கோடிக்கு மேலே வசூலை வந்து ஈட்டுச்சு. ஸோ இதனால் அஜித் அவர்கள் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காராம். ஸோ இந்த வழிமுறையே இனி ஃபியூச்சர்லேயும் யூஸ் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி இப்போது மகிழ் திருமணி இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற படத்தை வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு பெரிய ஹீரோக்களோட படங்களோட மோத விட்டு தான் நாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற முடிவில் ரொம்ப தீவிரமாக இருக்காராம். இன்னும் சொல்லப்போனால் விஜயோட லியோ படத்தோடைய AK62 படத்தை மோத விடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளான். ஆனால் என்ன சிக்கல்னால் லியோ படம் ஷூட்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பாதி படம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் AK62 படத்தோட அறிவிப்பு கூட வரல. இப்போ வரைக்கும் ஒரு முழுமையான நட்சத்திர ஒரு பட்டியலோ அல்லது வந்து தொழில்நுட்ப கலைஞர்களோட லிஸ்ட்டோ இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது அக்டோபர் ரிலீஸ் ஆகிற லியோ கூட மோதுறது கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு அஜித்துக்கு அவருடைய நலம்பெருமைகள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் யோசித்து முடிவு பண்ணது என்னென்னா மகிழ் திருமேனிக்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் படத்தை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிங்க, நான் இந்த படத்தை முடிக்கிறதுலையே என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன், என்னுடைய உலக பைக் சுற்றுப்பயணத்தை கூட நான் வந்து தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஓப்பனாக சொல்லிட்டாராம். ஸோ லியோ கூட மோதல் அப்படின்னா இந்த AK62 இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற கமலோட இந்தியன் 2 படத்து கூட நிச்சயமாக மோதியே தீரணும் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்காராம். நமக்கே தெரியும் அஜித்துக்கு தீபாவளி சென்டிமெண்ட் இருக்குது. வில்லன் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி வரலாறு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றி. வேதாளம் தீபாவளிக்கு தான் ரிலீஸு, பம்பர் ஹிட்டு. ஸோ அந்த வரிசையில் இந்த AK62 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி கண்டிப்பாக இந்தியன் 2வையே வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானா. ஸோ இந்தியன் 2 அப்படிங்கிற யானையை இந்த AK62 படம் வந்து மிஞ்சுமா வீழ்த்துமா அப்படிங்கிறத நீங்களே கவனம் சொல்லுங்கள்.